எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த குர்த்திஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து கேஷுவல் வேர் குர்த்திஸ் தாங்க. ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். குர்த்திஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குர்த்திஸோட ரிவ்யூ கொடுக்கும்போதே நான் இதோட எம்ஆர்பி என்ன, ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த குர்த்திஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டீல் கலர் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1299 ருபீஸுங்க. இந்த குர்த்தியை வந்து நான் 70% ஆஃபரில் தான் வாங்கினேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இப்போது 70% ஆஃபரில் வர்ற குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வர்ற குர்த்திஸ் எல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கிற குர்த்திஸாக வந்து நான் உங்களுக்கு எடுத்து ரிவ்யூ தரேன். அண்டு இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு காலர் நெக்ங்க. நல்லா சைனீஸ் காலர் நெக் மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வி கட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டிச்சுடு தாங்க, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் முடியாது. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் பிரிண்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் வந்து குர்த்தி ஃபுல்லாகவே வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த பிரிண்ட்டு தாங்க வருது. அண்டு இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் ஆன மாதிரியான மெட்டீரியலாக இருக்குது. இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயும் வந்து இந்த கோல்டு பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பார்டரில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இன்னொரு டபுள் கிளாத்து கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குதுங்க. நல்லா அனார்கலி மாடல் குர்த்தி தான். இந்த குர்த்தியில் வந்து சைடில் பேக்கெட் கிடையாதுங்க. குர்த்தியும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்தி வந்து நம்ம ஒரு சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து தாராளமாக வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ கலர் காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோல்டு கலர் பிரிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து கோல்டு கலர் லெகின் அண்ட் துப்பட்டா போட்டு நம்ம தாராளமாக பார்ட்டி வேர் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்டு இந்த குர்த்தியோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக் தாங்க. நெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரவுண்ட் நெக் தான். அதில் சின்னதாக வந்து ஒரு வி கட்டிங் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் டசல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. இந்த ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டில் மட்டும் வருதுங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட்டும் இருக்குங்க. குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயும் வந்து இந்த ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டரில் வந்து சின்னதாக ஒரு பைப்பிங் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இந்த ப்ளூ கலர் டிசைன் வர்றதுனால நம்ம வந்து ப்ளூ கலர் லெகின் போட்டோம் அப்படின்னா கான்ட்ராஸ்டாக நல்லா சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இந்த குர்த்தியில் வந்து சைடு ஸ்லிட் இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தி கிடையாதுங்க. ஏலைன் குர்த்தி மாடலில் இருக்குது. நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம லெகின் வேர் பண்ணும்போது சைடில் வந்து ஒரு மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த குர்த்தி வந்து போட்டுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் குர்த்தி மாதிரி இருக்குங்க. ஆனால் இது வந்து செப்பரேட் கோட்டெல்லாம் கிடையாது. அப்படியே ஸ்டிச்சாக தான் இருக்குது. இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஸ்டிச்சாக தான் இருக்கும். அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி இதே டிசைனில் வந்து ஒரு குர்த்தி வந்து நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். அண்ட் என்கிட்டையும் அந்த குர்த்தி இருக்குது. அந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள டிசைன் வந்து பார்த்தீங்களா இந்த டிசைனில் இருக்கும். சேம் ஆல்மோஸ்ட் அந்த குர்த்தியும் இந்த குர்த்தியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பை பண்ணும்போது தெரியல, மேலே இருக்கிற இந்த டிசைனை மட்டும் பார்த்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்து வேற மாடல், இது வந்து கோட் மாடல் குர்த்தி. அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். இப்போ நம்ம இந்த குர்த்தி எப்படி இருக்குன்னு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ங்க. நெக்கில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்குது.
அண்ட் மேலே வர அந்த கோட் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான எம்ப்ராய்டிங் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க, பிரிஞ்சு வர்ற மாதிரியெல்லாம் இல்லை. உள்ளே வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே வந்து க்ளோஸ்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அண்டு சைடில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவிலையும் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அப்படியே ஸ்டிச்சுடு தான், தனியான கோட்டெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல சைடில் வந்து ஸ்டிச்சாக இருக்கும், சென்டரில் வந்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி டை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நாட்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி டசலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் வருதுங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் மாடலில் வரும். உள்ளே வர டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் வருங்க. பட் இந்த டிசைன் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. மேலே வந்து இந்த கோட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த டிசைன் வந்து தெரியாது. இந்த பிரிண்டட் டிசைன் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வெளியில் தெரியும். ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. குத்தி நல்லா ஃப்ளாட்டாக இருக்குங்க, சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாது. அண்ட் இந்த குத்தியில் வந்து பேக்கெட்லாம் எதுவும் இல்லை. குத்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த குத்தியோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயும் வந்து இந்த மாதிரியான ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலரில் த்ரெட்டு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வருது. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக சூப்பர் குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த குர்த்திக்கு வந்து ஆரஞ்சு கலரில் லெகின் போட்டோம் அப்படின்னா சூப்பர் மேட்சிங்காக இருக்குங்க. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து அந்த கலர் லெகின் தான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குர்த்தி வந்து, நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த குர்த்தியோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான், சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க, நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த மாதிரி மிரர் டிசைனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த காயின் டிசைன் வந்து இந்த குர்த்திக்கு செம்ம சூப்பராக நல்ல ஒரு கிராண்டான லுக்கு கொடுக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த வெயிஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த ப்ளீட்டட் ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சீவாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி குர்த்திஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெல் ஸ்லீவ் டைப்பில் வருது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். அண்ட் ஹேண்டோட எண்ட்லேயும் இந்த மாதிரி காயின் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காயின் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, பேக்கில் வந்து இல்லைங்க. பேக்கில் வந்து அப்படியே ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோல்டு ஃபாயில் பிரிண்ட்டும் வந்து இந்த ஹேண்டில் வந்து வருது. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளார் கோல்டு பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வருதுங்க, ஃபுல்லாக வருது, கீழே வரைக்கும் வருது. அண்ட் பார்டர்லாம் ஒன்றும் பெருசாக புது டிசைன் லேஸ் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அப்படியே ப்ளைனாக தான் இருக்குது. குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வேர் பண்ணிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த காயின் டிசைன் வந்து அப்படியே சலசலன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான், சைஸ் வந்து எக்ஸஸ். நான் எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச எந்த குர்த்தியுமே வந்து வெயிட்டாலாம் இல்லைங்க, கேஷுவல் வேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்லாம் எதுவும் கிடையாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியும் வந்து பார்க்குறதுக்கு கோட் மாடல் குர்த்தி மாதிரி தாங்க இருக்குது, பட் செப்பரேட் கோட்டெல்லாம் இல்லைங்க, அப்படியே உள்ளே ஸ்டிச்சாக தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சாக தான் வரும். அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி கோட் மாடல் மாதிரியான இந்த டிசைன் வந்து வருதுங்க. மேலே வர்ற அந்த கோட் மாடல் அந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க வித் டசலோட. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான பிரிண்டட் டிசைன் வருதுங்க. இந்த கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டரியாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப மைல்டாக நீட்டாக இருக்குது. ஸோ கேஷுவல் வேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து எதுவும் பார்டர் டிசைன் அந்த மாதிரி பைப்பிங் டிசைன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை.
இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் கிரீன் கலர் அண்ட் அந்த லைட்டான கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான பிரிண்ட்டில், அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. ஸோ இந்த பிரிண்டட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள வர கோட் மாடல்லையும் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே கோட் மாதிரி வர இடத்துல இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் காமிச்ச குர்த்தீஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.